எல்லாரும் கேட்ட மாதிரி ஒன் பிளஸ் நார்ட் பட் சி பட்ஸை பற்றி தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். ஸோ இதோட டிமெரிட்ஸ் மெரிட்ஸ் அண்ட் ஆனஸ்ட் ரிவ்யூ பார்க்கலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஆல் டைம் பெட் லவர்ஸ் சேனல். ஸோ நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஒன் பிளஸ் நார்ட் பட்ஸ் சி வந்து நம்ம வந்து அன்பாக்சிங் பண்ணி பார்த்துடலாம். ஸோ ஒன் பிளஸ் நார்ட் பட்ஸில் இது ஒரு ரெண்டாவது சீரீஸாக வந்து இந்த டிடபிள்யூஸை வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பட்ஜெட்டில் வந்து நல்ல ஒரு கம்மி பட்ஜெட்டில் வந்து இதை ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த பாக்ஸை வந்து பாருங்கள், பாக்ஸ் வந்து எப்போவும் வந்து நார்ட்பில் வந்து கொடுக்குற மாதிரி அதே கலர்லேயே வந்து எப்போ போல் கொடுத்துருக்குறாங்க. ஸோ அப்படி வச்சோன்னே ஓப்பன் ஆகிடுச்சு. ஸோ இப்போது வந்து பாருங்கள், நம்மளோட கேஸ் வந்து பல பல பலன் இருக்குது. ஸோ மேட் ஃபினிஷிங் கொடுக்காமல் நல்ல ஷைனிங்காக வந்து இந்த பட்ஸை வந்து கேஸ் வந்து கொடுத்துருக்குறாங்க. ஸோ நடுவில் வந்து ஒன் ப்ளஸ் அப்படின்னு சொல்லி எழுதியிருக்கு பாருங்கள், ஷைனிங்காக இருக்குதா. ஸோ இதுதான் அந்த கேஸு. ஸோ இப்போ இந்த கேஸை வந்து நம்ம கையில் எடுத்து பார்த்தோம்னாலும் ஒரு மாதிரி பல பல பலன்னு இருந்துச்சு. சரி, உள்ளே என்னெல்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லி ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம். ஸோ உள்ளே வந்து பார்த்தீங்க அப்படின்னா கேபிள் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ யூஎஸ்பி கேபிள் வந்து கொடுத்துருக்குறாங்க. ஸோ எப்பவும் போலேயே அவங்க வந்து ரெட் கலரில் ஒன் ப்ளஸ்க்கு இருக்கிற சிக்னேச்சர் கலரே போட்டு கொடுத்துருக்குறாங்க. ஸோ நல்லா இருந்துச்சு அந்த கேபிள். ஸோ இப்போ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உள்ளே வந்து எப்பவும் போல் அவங்க வந்து ரெட் கேபிள் கிளப் கார்டு வந்து கொடுத்துருக்குறாங்க. ஸோ அதை வந்து கியூஆர் வந்து நம்ம ஸ்கேன் பண்ணி பெனிஃபிட்ஸ்லாம் என்னென்ன இருக்குதுன்னு சொல்லி செக் பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ அப்புறம் பார்த்தீங்கன்னா யூசர் கைடு வந்து கொடுத்துருக்குறாங்க. ஸோ யூசர் கைடு தவிர்த்து வேறு எதுவும் இல்லை பாக்ஸில். ஸோ யூசர் கைடு பார்த்தீங்கன்னா அதில் என்னென்னலாம் பண்ண முடியும், டேப் பண்ணலாம், மியூசிக் மாறுமாதான் இருக்கும். ஸோ அதை அப்புறமா பார்த்துக்கலாம். ஸோ இப்போ நெக்ஸ்ட்டு வந்து நம்ம இப்போ வந்து என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா நம்ம நார்ட் பட்ஸை ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம். ஸோ டிசைன் வைஸ் நீங்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா சூப்பராக இருக்குது. ஒரு மாதிரி ஓவல் ஷேப்பில் வந்து கொடுத்துருக்குறாங்க. சோப் மாதிரி இருக்குங்க. ஓப்பன் பண்ணால் பாருங்கள் லைட் எரியுது. ஓப்பன் பண்ணாலே எல்இடி லைட் வந்து எரியுது. ஸோ க்ளோஸ் பண்ணால் ஆஃப் ஆகிடுது. ஸோ இது எல்லாருக்கும் தெரியும். ஸோ சென்டரில் தான் அந்த லைட் வந்து கொடுத்துருக்குறாங்க. ஒரு சின்ன சோப்பு வந்து யூஸ் பண்ணுற மாதிரி இருக்குதுங்க எனக்கு பார்த்தா. சரி, அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா ஹெட்செட் பட்டு வந்து வெளியே எடுத்தீங்க அப்படின்னா ஒரு ஸ்டெம் வந்துருக்கு. ஸ்டெம் வந்து நல்லா லெங்க்த்தாகவே வந்து கொடுத்துருக்குறாங்க. ஸோ ஸ்பீக்கர் வந்து சைடில் வந்துருக்கு. ஸோ இயரில் வந்து மாட்டினீங்க அப்படின்னா உள்ளே நல்லா இன்சர்ட் ஆகி ஃபுல்லாகவே வந்து கவர் ஆகிற மாதிரி இருக்கும். ஸோ இப்போ ஐஃபோன் ஹெட்செட்லாம் எடுத்துக்கிட்டிங்கன்னா எப்படி இருக்கும், அதே மாதிரி மாடலில் தான் கொடுத்துருக்குறாங்க. எனக்கு என்னென்னா அந்த ஸ்டெம் வந்து கொஞ்சம் பெருசாக இருக்க மாதிரி லைட்டாக எனக்கு ஃபீல் ஆச்சு. பட் ஆனால் இதான் இது நினைக்கிறேன். ஸோ அதே மாதிரி மேலே டாப்பில் வந்து டச் வந்து கொடுத்துருக்குறாங்க. ஸோ மியூசிக் டேப் பண்ணி மாற்றிக்கலாம், கால்ஸ் அட்டன் பண்ணிக்கலாம். ஸோ அந்த ஃபெசிலிட்டிலாம் இருக்குது. ஸோ அவ்வளோதான் இந்த பட்ஸை பற்றி நம்ம சொல்லணும்னா. இப்போ பட்ஸோட சைஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நான் கையில் வச்சு காட்டுறேன் பாருங்கள், உள்ளங்கை அளவில் இவ்வளோ தான் இருக்குது. ஸோ ஒரு காம்பாக்டாக வந்து இவங்க வந்து கொடுத்துருக்குறாங்க இந்த பட்ஸை. ஸோ சூப்பராக இருக்குது. ஆக்சுவலி எனக்கு வந்து ரொம்ப டிசைனும் வந்து பிடிச்சிருந்துச்சி. ரொம்ப ஸ்லிம்மாக இருக்கிற மாதிரி இருந்துச்சு, ரொம்ப குட்டியாக க்யூட்டாக இருக்க மாதிரி இருக்குது. ஸோ கிராம்ஸ் வைஸ் பார்த்தீங்கன்னா 350 கிராம்ஸ் இருக்கிறதா வந்து சொல்லியிருக்கிறாங்க. ஸோ கேஸில் வந்து என்னென்னா வேறு என்னெல்லாம் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா வேறு எதுவும் பெருசாக இல்லை. ஸோ சார்ஜிங் வந்து எங்கே போடுவோம் அப்படின்னு, நீங்கள் எல்இடி லைட் வந்து இப்போ நீங்கள் பார்க்குறீங்க. ஸோ ஓப்பன் பண்ணால் எல்இடி லைட் எரியுது, நான் ஏற்கனவே சொன்னது போல். ஸோ உள்ளே வந்து பாருங்கள், உள்ளே தான் வந்து மேக்னெட்டிக் ஸ்ட்ரிப் இருக்குது சார்ஜ் போடுறதுக்கு. ஸோ சார்ஜ் பண்ணால் அதில் போட்டுக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கீழே வந்து யூஎஸ்பி சார்ஜிங் போர்ட்டில் வந்து கொடுத்துருக்குறாங்க. ஸோ இந்த போர்ட்டில் தான் நம்ம வந்து சார்ஜ் போட முடியும். ஸோ வேறு எதுவும் வந்து ரீசெட் பட்டனோ இல்லை ஆன் பட்டனோ ஆஃப் பட்டனோ வந்து கேஸில் இல்லை. ஸோ இவ்வளோ தான். இப்போ நம்ம கேஸை வந்து கையில் வச்சு இப்போ காட்டுறோம் பாருங்கள், எவ்வளோ குட்டியாக இருக்குது பாருங்கள். ரொம்ப காம்பாக்டாக இருக்குது. கண்டிப்பாக நம்ம பாக்கெட்டில் வச்சு எங்கேனாலும் ஈஸியாக கேரி பண்ணிட்டு போயிடலாம். ரொம்பவே வந்து இது வந்து காம்பாக்டாக இருக்குது. ஸோ இப்போ எனக்கு என்ன தோணுச்சு அப்படின்னா, நம்ம வந்து ஏற்கனவே வந்து ஒன் ப்ளஸ் நார்ட் பட்ஸ் வந்து நம்ம வச்சுருக்கிறோம். ஸோ அதையும் இதையும் வந்து ஏன் பக்கத்தில் வச்சு பார்க்கக்கூடாது அப்படின்னு சொல்லி மைண்டில் தோணுச்சு. ஸோ எடுத்தேன் என்னோடய ஒன் ப்ளஸ் நார்ட் பட்ஸ். ஸோ இந்த வீடியோ வந்து நான் ரிவ்யூ பண்ணி போட்டிருக்கேன். ஸோ அதையும் வந்து நம்ம சேனலில் இருக்குது. ஸோ செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஸோ இதோடய காம்பாக்டபிலிட்டியும் இதோட காம்பாக்டபிலிட்டி பார்க்கும்போது அது வந்து ஓவல்லே ரொம்ப அப்படி ரெக்டாங்குலராக இருக்கிற மாதிரி இருக்குது. ஸோ இது வந்து ஒரு மாதிரி சர்க்கிள் மாதிரி வந்து ஒரு மாதிரி இருக்குது. பட் ஆனால் எனக்கு வந்து ரெண்டு டிசைனில் எந்த டிசைன் வந்து பிடிச்சிருக்கு அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா ரெண்டுமே யூனிக்காக வந்து எனக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கு. அதே போல் பட்ஸோட சைஸ்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒன் ப்ளஸ் நார்ட் பட்ஸ்து வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி தட்டையாக இருக்கிற மாதிரி இருக்கும், டேப்லெட் மாதிரி கொடுத்துருப்பாங்க. இவங்க வந்து ஸ்டெம் மாடலில் கொடுத்துருக்குறாங்க. கொஞ்சம் லெங்க்த்தாக இருக்குது நம்ம நார்ட் பட்ஸ் சி இது. பட் ஆனால் நார்ட் பட்ஸ் இது வந்து கொஞ்சம் நார்மலாக இருக்குது. ஸோ சவுண்ட் வைஸ் எல்லாமே நான் வந்து கேட்டுட்டேன், நல்ல சவுண்டு வந்து ஒன் ப்ளஸ் நார்ட் பட்ஸ் சியில் வருது. பட் ஆனால் கம்பேரிட்டிவ்லி டு நார்ட் பட்ஸ் சீரீஸ்க்கு வந்து இது வந்து கொஞ்சம் கம்மி தான். ஏன் கம்மி அப்படின்லாம் ஃபீல் பண்ணக்கூடாது. ஏன்னா ரேட் வந்து ரெண்டுத்துக்குமே டிஃப்ரென்ஸ் இருக்குது. அது 3000 கிட்ட வருது, இது வந்து 2000 வந்துருது. ஸோ இது தாங்க ரெண்டுத்துக்கும் கம்பேர் பண்ணி பார்த்ததில் தெரியுது. ஸோ இப்போ நம்ம வந்து பார்த்திங்கன்னா
நார்ட் பட்ஸ் சிஇ வாங்கலாமா வேண்டாமா அப்படின்னா, நீங்கள் வந்து ஜிம்முக்கெலாம் போகிறீங்க நீங்கள் இல்லை ஸ்வெட் அதிகமாகும் அப்படின்னாலும் கவலைப்பட தேவையில்ல. ஏன்னா IPX4 வந்து இதில் கொடுத்துருக்குறாங்க. ஸோ வாட்டர் ப்ரூஃபிங், வாட்டர் ரெசிஸ்டன்ஸ் இருக்குது. ஸோ அது அந்த ப்ராப்ளம் கிடையாது. ப்ளூடூத் வந்து 5.0 வெர்ஷன் வந்து கொடுத்துருக்குறாங்க. ஸோ எல்லாமே வந்து நல்ல ஃபெசிலிட்டியோடு இருக்குது. பேட்ரி சார்ஜ் வந்து நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா 20 hours வந்து கேஸில் வந்து நம்ம சார்ஜ் போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ கேமிங்க்கு எப்படி இருக்கும், லேட்டன்சி இஷ்யூஸ்லாம் இருக்குமா அப்படின்னா, லேட்டன்சி இஷ்யூஸ்லாம் ரொம்பலாம் இல்லை, ரொம்ப மைல்டாக தான் வந்து இருக்குது. ஸோ ஒன்றும் பெரிய ஒரு டிஃப்ரென்ஸ்லாம் இல்லை. இந்த செக்மெண்ட்டுக்கு தாராளமாக நீங்கள் இதை வாங்கலாம். எனக்கு இந்த TWS பொறுத்தளவுக்கு ஒரே ஒரு டிமெரிட் தான் எனக்கு தோணுச்சு, என்னென்னா 100% சார்ஜ் வந்து 10 minutes ஏறிடுச்சு. பட் ஆனாலும் 90% வந்து அடுத்த 20 minutes டக்குன்னு இறங்கிடுச்சு. ஸோ அதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்க அப்படின்னா சார்ஜ் வந்து பெருசாக இறங்கலை. பட் ஆனால் அந்த 100 to 90 வந்து ஒரு 20 to 15 minutes சல்லுன்னு கீழே இறங்கிடுது. அது ஏன்னு தெரியல, அது டிஃபெக்டாக என்னன்னு தெரியல. பட் ஆனால் எனக்கு அந்த மாதிரி இருக்குது, உங்களுக்கும் அந்த மாதிரி தான் இருக்கா அப்படின்னு சொல்லி பாருங்கள். பட் ஆனால் அதுக்கப்புறமா நம்ம வந்து சார்ஜ் வந்து ரொம்ப நேரம் வந்து கெப்பாசிட்டி வந்து இருக்கிற மாதிரி இருக்குது. ஸோ இன்னும் கூட நான் வந்து நல்லா வந்து இதை யூஸ் பண்ணி பார்த்துட்டு யூசர் ரிவ்யூ வந்து ஆனஸ்ட்டாக வந்து ஒரு ரிவ்யூ போடுறேன். ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் இந்த வீடியோ கைஸ். தேங்க்யூ ஸோ மச். பை பாய்.